எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூடில் டைரி. ஸோ இன்னைக்கு வந்து லஞ்ச்லேருந்து என்னோடய வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ஒன் ஆஃப் மை ஓல்டு வீடியோஸ், என்னோட 5th month ப்ரெக்னன்சியில் பெங்களூரில் இருக்கப்போ ஷூட் பண்ணது. ஸோ நிறைய நாள் கழிச்சு கோவிட்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுதான் நான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டர்னிட்டி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். ஸோ எப்படா இந்த கோவிட் சுச்சுவேஷன்லாம் கம்மியாகும், எப்படா ஷாப்பிங் போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி இன்னைக்கு வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ மேட்டர்னிட்டி ஷாப்பிங் தான் பெருசாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. பட் எனக்கு ஷாப்பிங்னு வெளியே போனால் போதும், அவ்வளோ மந்த்ஸ் ஆகிடுச்சு ஷாப்பிங் போய். எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பேன் இனி கூப்பிட்டு போங்க இனி கூப்பிட்டு போங்கன்னு. ஃபைனலி இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஷாப் பண்ண போகிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படுது, ஏன்னா கொஞ்சம் சைஸஸ்லாம் மாறி இருக்கு. அண்ட் எனக்கும் வந்து அப்படியே ஃபிட்டட் க்ளோத்ஸ்லாம் போட பிடிக்கல, எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் தோணுது. ஸோ அதுக்காக ஏதாச்சும் ட்ரெஸ்ஸஸ் எடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேட்டர்னிட்டி ஷாப்பிங்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே போகிறோம், எங்கே எந்த ஷாப் அப்படிலாம் எதுவுமே டிசைட் பண்ணல, அது போகிற வழியில் தான் டிசைட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே இருக்க மால் ஏதாச்சும் கவர் பண்ணுவோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மடிவாலா அப்படிங்கிற பிளேஸில் பெங்களூரில் வந்து மார்க்கெட் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு மால் வந்திருக்கோம். இங்கே வந்து மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய மோர், மெகா ஸ்டோர் இதெல்லாம் இருக்குது. ஸோ மேக்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன், ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். மேக்ஸில் செட் ஆகலைன்னா ட்ரெண்ட்ஸ் பார்க்கணும். இங்கே பேண்ட்லூன்ஸ் கூட இருக்குது. ஸோ பார்ப்போம் எங்கே செட் ஆகுது அப்படின்ட்டு. மேக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, முன்னாடி ஆன்லைனில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அதில் வந்து நிறைய பெட்டராக இருந்துச்சு. பட் அன்னைக்கு வந்து எனக்கு பெருசாக எதுவுமே கிடைக்கல. இந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன்லாம் நிறைய நல்லா இருந்துச்சு, பட் ப்ரெக்னன்சியில் வந்து இது அவ்வளோ கம்ஃபர்டபுள்லாம் கிடையாது. ஸோ நான் ட்ரெஸ் டைப்பில் தான் நிறைய தேடிட்டு இருந்தேன். பட் ட்ரெஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை, எனக்கும் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் பேண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. நான் மெயினாக வந்து தேடிட்டு இருந்த பர்பஸ் வந்து யோகாக்காக, பிகாஸ் செகண்ட் ட்ரைமிஸ்டரில் தான் என்னோடய யோகா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. ஸோ இங்கே மாலில் ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நான் மோஸ்ட்டாக வந்து ஷாப் பண்ணுற பிளேசஸ் இதுதான், மேக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். அங்கேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், இங்கேயும் வந்து எனக்கு பெருசாக செட் ஆகலை. மெயினாக ப்ரெக்னன்சியில் பம்ப் வந்த பேருக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸஸும் ஒரு ஒரு மாதிரி ஃபிட் ஆகுது. ஸோ கரெக்டான ஃபிட் தேடி போகிறது தான் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஆன்லைன்லேயே வந்து கொஞ்சம் பெட்டராக கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் தேங்க்ஃபுல்லி எனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் கிடச்சிது. பிரெக்னன்ட் மாமுக்கு பசி வந்துருச்சு, கொஞ்சம் தான் சுத்தணும், அதுக்குள்ளே டயர்டாயிருச்சு. இது வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பார்க்குறது எல்லாமே ரொம்ப டெம்ட் ஆகுது, ஏன்னா கார்த்திக் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ரிஸ்க் இல்லை, எஸ் சும்மா சொன்னேன். எனக்குமே அதை சாப்பிட வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கும் சாப்பிடவே மாட்டேன்னு இல்லை. இருந்தாலும் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து வெளியே சாப்பிட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ப்ரெக்னன்சியில் இன்னொரு ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால வீட்டிலேருந்தே வந்து சிம்பிளாக பிரெட் அண்ட் ஜாம், பட்டர் இதெல்லாம் போட்டு அம்மா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கா, நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து வெஸ்ட் சைட் போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். பிகாஸ் இங்கே எதுவுமே செட் ஆகலை. மேக்ஸ் போனோம், ட்ரெண்ட்ஸ் போனோம், மேக்ஸில் சுத்தமாக ஒன்றுமே செட் ஆகலை. ட்ரெண்ட்ஸில் ஒன்றே ஒன்று தான் வாங்கினேன். நான் மெட்டர்னிட்டி வேர்க்கு அந்த மாதிரி தேடுறேன்,
ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. பட் மெட்டர்னிட்டி வேர்னஸ் ஸ்டோரில் கிடைக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக வச்சுருப்பாங்க. நான் அனார்கலி டைப் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்குறேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் வெஸ் சைட்லேயாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். வெஸ்ட் சைட் வந்தாச்சு, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டோர்ஸ். கண்டிப்பாக எனக்கு முன்னாடியே தெரியும் இங்கே வந்து மெட்டர்னிட்டி வேர் இருக்காது அப்படின்னு. பட் ஸ்டில் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு வெஸ்ட் சைட் விசிட் பண்ணாமல் போகிறது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் எப்போ வருவோம், எப்போ கூட்டிகிட்டு வருவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்போ வெஸ்ட் சைட் வந்தாலுமே நான் மிஸ் பண்ணாமல் ஷாப் பண்ணுற ஒரு செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசரி செக்ஷன் தான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவ்வளோ அப்சஸ்ட். அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இயரிங் இதெல்லாம் வந்து ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 199-299 வந்து ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸாகவும் இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னோடய இயரிங்ஸ் எல்லாமே வந்து வெஸ்ட் சைட் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அடுத்து வந்து ஒரு அன்பிளான்டு விசிட் இந்த செக்ஷன்லன்னு சொல்லலாம், பேபி செக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு. பட் இட் வாஸ் டூ ஏர்லி அப்போ வாங்கிறதுக்கு. ஸோ சும்மா கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுருந்தோம். அண்ட் குட்டி குட்டி ஷூஸ் வந்து வாங்கலாம், பேபி ஷூஸ் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். பிகாஸ் வீட்லேயே வந்து ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தேடி போயிருந்தோம். Good. ஸோ இன்னொரு மோஸ்ட் ஃபேவரட் செக்ஷன் வெஸ்ட் சைடில் அப்படின்னா ஃபுட்வேர் கலெக்ஷன் தான். நான் ஒரு ஃபுட்வேரும் வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், ஷாப்பிங் முடிச்சாச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வெஸ்ட் சைடில் ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் மை ஃபுட்வேர் வந்து நான் வெஸ்ட் சைடில் வாங்குறது தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஷாப்பிங் ஓவர், நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். பெருசாக வந்து ஒன்றுமே ஷாப் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. பெருசாக நினச்ச அளவுக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே ஷாப்பிங் பண்ண முடியல. நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு தான் வந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கல. அண்ட் போட்டும் பார்க்க முடியாது, அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ட்ரையல்லாம் பார்க்குறதுக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷன்லாம் இருக்கனால. ஸோ வீட்டுக்கு போய் தான் ட்ரை பண்ணோம். அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியே இருக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து அவ்வளோவா கிடைக்கல. ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லலாம். வெஸ்ட் சைடில் சில ஆக்சசரிஸ்லாம் வாங்கினேன். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். வீட்டுக்கு வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மா பார்த்திங்கன்னா நல்லா ஹாட்டாக ப்ரௌனி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதோட ரெசிபி ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், 1 minute சாக்லேட் ப்ரௌனின்னு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் தேவைப்பட்ட செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரிலாக்ஸாக நான் ஷாப்பிங் ஹால் வந்து ஷூட் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது எப்படியோ டெலீட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் என்கிட்ட ஆல்ரெடி கிளிப்பிங்ஸ் இருக்குது நான் வாங்கின ப்ராடக்ட்ஸோடது, அதை வச்சு வந்து நான் உங்களுக்கு ஷாப்பிங் ஹால் குவிக்காக காமிச்சிடுறேன். ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் தான் நான் ₹299 வெஸ்ட் சைடில் வாங்கியிருந்தேன் ஈச். அண்ட் ஃபுட்வேர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட்ஸில் யூஸ்வலாக வந்து நான் நெயில் பாலிஷ் வாங்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லாங்காகவும் நெயில்ஸில் வந்து ஸ்டே ஆகும். ஸோ இந்த 3 கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன், லைட் க்ரீன், ப்ளூ அண்ட் பிளாக். அண்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ட்ரெண்ட்ஸில் எடுத்தது தான். இதுதான் வந்து நான் ட்ராவல் வ்ளாக்லேயும் வேர் பண்ணியிருந்த அவுட்ஃபிட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்லீவ்லெஸ், பட் எனக்கு வந்து பிரெக்னன்சியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்லீவ்லெஸ் பிடிக்கலன்னா ஜீன் ஜாக்கெட் வந்து வேர் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த ஃபுட்வேர் தான் நான் வெப்சைட்டில் வாங்கினது. இது ஆல்ரெடி வார்ட்ரோப் டூர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை, 1099 அந்த ரேஞ்சில் தான் வரும். மியூல்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தான் வாங்கியிருந்தேன். அண்ட் மினிசோவில் பார்த்தீங்கன்னா யோகா மேட் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது வந்து ₹499 வாங்கினேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் அன்றைக்கி ஷாப் பண்ணியிருந்தேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு இதோட இந்த வீடியோவும் நான் என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.